உலக மனநல தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் R-SOYA தொண்டமைப்பு தலைமையில் திருநெல்வேலி மாநகராட்சி ஆதரவற்றோர் இல்லம் பசியில்லா தமிழகம் அறக்கட்டளையும் இணைந்து உலக மனநல தினம் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரமும் சாலையோரங்களில் உள்ள ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட சக மனிதர்களை சீர் செய்து குளிக்க வைத்து புதிய ஆடை வழங்கி மீட்கும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் கேம்ப் அலுவலகத்தில் வைத்து மாவட்ட ஆட்சியர் கொடி அசைத்து துண்டு பிரசுரங்களை வழங்கி துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து மாநகர பகுதியில் சாலையோரங்களில் இருந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சுமார் 13 பேரை சீர் செய்து குளிக்க வைத்து புதிய ஆடை உடுத்தி உணவு வழங்கினர். அதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வரை சந்தித்து ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை சிகிச்சை அளிக்கவும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கினர். அதைத் தொடர்ந்து சுத்தமல்லி கல்லூர் சேரன் மகாதேவி வீரவநல்லூர் கல்லிடை அம்பை வி கே புரம் பாபநாசம் வழியாக பொட்டல்புதூர் முக்கூடலில் நிறைவு செய்தனர். இருவரை மாநகராட்சி சிறப்பு தற்காலிக முகாமில் சேர்த்தனர். நிகழ்ச்சிக்கு சோயா சரவணன் தலைமை தாங்கினார். பசியில்லா முகமது அலி ஜின்னா மாரிமுத்து முன்னிலை வகித்தார். சோயா தன்னார்வலர்கள் ஐயப்பன் பசியில்லா தமிழகம் அதீப் முகமது அலி யாசிம் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழிப்புணர்வு மற்றும் மீட்பு சேவைகளை செய்தனர். சடகோப நம்பி விழிப்புணர்வு பாடல்களை பாடினார். சோயா சரவணன் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் குறித்து கூறுகையில், மனநலம் பாதித்த சக மனிதர்களை உரிய சிகிச்சை அளித்தால் அவர்களும் நம்மை போல் மனிதர்களாக மாற்ற முடியும். மனநல பாதிப்பு என்பது தீர்க்கக்கூடிய நோய்தான். அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடக் கூடாது. உதவி தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்தார்.